ஹலோ பியூட்டிஃபுல் பீப்புள், ஐ எம் ஸ்ருதி லமாரன். ஸோ அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் எத்தனை கிரைம்ஸ் நடந்திருந்தாலும், ஓகே, எத்தனை அன்சால்வபிள் கேஸ் வந்திருந்தாலும், இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கேஸ் வந்து 1945 நடந்திருக்கு. அண்ட் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கேஸ்க்கு பின்னாடி இருக்க உண்மை என்ன அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதாவது த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் சாடர் ஃபேமிலி அப்படின்ற இந்த மிஸ்டீரியஸ் கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், வித் ஆல் த ப்ரூஃப்ஸ் அண்ட் எவிடன்ஸ். ஸோ லெட்ஸ் பிகின். ஒரு அம்மா அப்பா, ஜார்ஜ் அண்ட் ஜினி சோடர், ஓகே. அண்ட் அவங்களுக்கு வந்து 10 குழந்தை இருந்திருக்கு. ஜான், ஜோ, மேரியன், ஜார்ஜ் ஜூனியர், மாரிஸ், மார்த்தா, லூயிஸ், ஜெனி, பெட்டி, சில்வியா. ஸோ இந்த மாதிரி 10 குழந்தைங்க அந்த கப்பலுக்கு இருந்திருக்கு. அண்ட் இந்த கப்பல் எங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல இருக்க வெஸ்ட் வெர்ஜீனியால இருக்க ஃபேயட்வில் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவங்க வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 10 பசங்க இருந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க வீட்டில் வந்து 9 பசங்க இருந்திருக்காங்க. அதில் ஜோ அப்படின்ற ஒரு பையன் வந்து அந்த டைம் வந்து வேர்ல்டு வார் நடந்ததுனால, அதனால மிலிட்ரி டிஃபென்ஸ்க்காக அந்த பையன் போயிட்டான், ஓகேவா. ஸோ 9 பேர் இருக்காங்க அண்ட் அம்மா அப்பா. ஸோ இந்த 11 பேர் இருக்கும்போது தான் இந்த கேஸ் நடக்குது. 1945 December 24th, அதாவது கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் ஈவினிங் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 வயசான பொண்ணு மேரியன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேலை முடிச்சுட்டு வரும்போது அவங்களோட தம்பி தங்கச்சிக்கெல்லாம் வந்து பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஓகே. ஸோ இந்த பொம்மையை பார்த்த அப்புறம் அவங்களோட குட்டி குட்டி தம்பி தங்கச்சி, அதாவது 5 வயசு 6 வயசு குழந்தைங்களாம் அவங்களுக்கு தம்பி தங்கச்சியா இருக்காங்க. அந்த பசங்களை அந்த பொம்மையை பார்த்த அப்புறம் ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க, யார் அவங்க அம்மா பேரு, ஜெனி சோடர். ஸோ ஜெனி சோடர் கிட்ட கேட்கறாங்க, அம்மா நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாடுறோமா, அப்புறம் லேட்டாக படுத்துக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க அம்மாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, ஸோ பசங்களும் வந்து ஆப்வியஸ்லி ஜாலியாக விளையாடுவாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஓரளவுக்கு நீங்கள் லேட்டாக தூங்குங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கையில் அவங்களோட 10 குழந்தையில சில்வியா அப்படின்ற 2 வயசு குழந்தைய அவங்க கையில தூக்கிக்கிட்டு பெட்ல படுக்க போயிருக்காங்க. ஸோ ஜெனி தூங்க போற டைம் வந்தாச்சு, ஒரு 10 மணி இருக்கும். ஸோ ஒரு 10 மணி ஆகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து வெளியே வந்து மாடு கோழி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அதோட ஷெட்ல அனுப்பிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த கர்டைன்ஸ் எல்லாம் வந்து இழுத்து போத்திட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல ஜெனி தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி ஒரு 12:30 இருக்கும். திடீர்னு அவங்க வீட்டுல இருக்க போன் வந்து, அப்பெல்லாம் வந்து லேண்ட்லைன் தான் வச்சிருப்பாங்களே, ஸோ இந்த லேண்ட்லைன் வந்து அடிக்குது, ஓகே. 12:30 ஜெனி எழுந்து வந்து அந்த லேண்ட்லைன் அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ அட்டன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அந்த சைட்ல இருந்து ஒரு பொண்ணு பேசிருக்காங்க. அண்ட் அவங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி வந்து கிளாஸ்ல வந்து குடிக்கிறது, ஸோ பின்னாடி நிறைய பேர் சிரிக்கிறது, இந்த மாதிரி கலகலன்னு ஏதோ இடத்துல இருந்து பேசிருக்காங்க. ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் ஏதோ புலம்பிருக்காங்க. ஸோ இந்த சைடு ஜெனி அதை கேட்கும் போது, ஓகே, இது ராங் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த நேரத்துல தான் இன்னொரு விஷயத்த நோட் பண்றாங்க, இன்னும் அவங்க வீட்டு ஹால்ல பாத்தீங்கன்னா லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க கர்டைன்ஸ் எதுவுமே வந்து மூடப்படல. ஸோ இவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், நம்ம பசங்க ஒருவேளை லேட்டா முடிச்சிருந்தா கர்டைன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் படுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாலுக்கு இறங்கி போறாங்க. ஹாலுக்கு இறங்கி போகும்போது பாத்தீங்கன்னா, ஸோ அந்த மேரியன் அப்படின்னு சொல்ற அந்த 19 வயசு பொண்ணு இருக்காங்களே, ஸோ அவங்க மட்டும் ஹாலில் படுத்திருக்காங்க. மற்ற சின்ன சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ரூம்ல போய் ஆல்ரெடி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஹாலோட லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த கர்டைன்ஸ் எல்லாம் டிரா பண்ணிட்டு இவங்களும் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மணி இருக்கும். ஸோ ஒரு மணிக்கு ஜெனி தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு மேல யாரோ ஏதோ ஒரு பொருளை எரிஞ்ச மாதிரி, லைக் ஏதோ ஒரு விஷயம் வந்து மேல இருந்து அவங்க வீட்டு மேல விழுந்து அது அப்படியே அவங்களோட அந்த ரூஃப் இருக்குல்ல, அதுல இருந்து உருண்டு கீழே விழற மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்கறாங்க, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நோட் பண்ணி பாக்குறாங்க, வேற ஏதாவது சவுண்ட் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, வேற எந்த சவுண்டும் கேட்கல. அப்புறம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு டிசம்பர் டைம் இல்லையா, ஸ்னோயி டைம், ஸோ காத்துல மேபி ஏதாவது வந்து பறந்து வந்து விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன்ல படுத்து தூங்கிடுறாங்க, அதை பெருசா கண்டுக்காம. அதுக்கப்புறம் அவங்க தூங்கி ஒரு 1/2 hour இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு புகை ஸ்மெல் வர ஆரம்பிக்குது, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னடா புகை ஸ்மெல் வர ஆரம்பிக்குது அப்படின்னு எழுந்து போய் பார்த்தா, இந்த ஜார்ஜ் இருக்கா இல்லையா, அதாவது ஜெனியோட ஹஸ்பண்ட், ஸோ இந்த ஜார்ஜோட ஆபீஸ் ரூம் பாத்தீங்கன்னா, அவரோட டெலிபோன் அண்ட் ஃபியூஸ் பாக்ஸ்க்கு நடுவுல தீ பத்திக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதை பார்த்த ஜெனி பதறி போய் ஜார்ஜ் எழுப்பியிருக்காங்க. அண்ட் ஜார்ஜ் வந்து அவங்களோட பெரிய பெரிய பசங்களா இருப்பாங்களா, அவங்க வீட்டுல இருக்க பெரிய பெரிய ஆம்பளை பசங்களா தட்டி எழுப்பியிருக்காங்க. ஸோ இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு வந்து தீ பயங்கரமா பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது, வீடே எரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரெண்டு அம்மா அப்பா அப்புறம் அவங்க கூட இருந்த 4 பசங்க வந்து இறங்கி ரோட்டுக்கு வந்துட்டாங்க, எஸ்கேப் ஆகி. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்களோட 5 பசங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்டிக்ல இருக்காங்க. ஆட்டிக் அப்படின்றது என்னன்னா, ஸோ அவங்களோட ரூஃப், அவங்களோட வீடு எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களோட லாஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு வச்சிருக்கலாம். அந்த இடத்துல தான் அந்த குட்டி பசங்க எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, இவங்களோட 5 பசங்க. ஸோ அந்த 5 பசங்க வந்து வீட்டுக்குள்ள மாட்டிட்டாங்க. இவங்க வெளியே நின்று கத்துறாங்க, வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்ட்ட இருந்து ஒரு சவுண்டே கேட்கல. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வீட்டுக்குள்ள ஓடி போய், ஓகே, அவங்க இருக்கிற ஃப்ளோருக்கு போய் அவங்க இழுத்துட்டு வரலாம் அப்படின்னு போறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா, அவங்க ஃப்ளோருக்கு போற படிக்கெட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எரிஞ்சு கிடக்குது. அண்ட் வேற வழியே இல்லாம என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வெளியே வந்துட்டு இந்த ஜார்ஜ் என்ன பண்றாரு,
அப்படின்னா அவங்க வீட்டை வந்து எப்படியாச்சும் கிளைம் பண்ணி அந்த மொட்டை மாடிக்கு போய் அந்த பசங்களை வெளியே எழுக்கிறான் அப்படின்னு பாக்குறாரு. ஸோ அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து பொதுவாக வந்து அவங்க வீட்டை சுத்தி ஒரு ஏணி வந்து எப்பயுமே வச்சிருப்பாங்க. அந்த ஏணி பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே காணும். ஸோ அந்த இடத்துலயே காணும், அவங்களால அது ஏணி எங்கன்னு தேட முடியல. ஸோ அவனால வீட்டை வந்து கிளைம் பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட ட்ரக் இருக்கும் இல்லையா, இவர் வந்து வேலைக்காக யூஸ் பண்ற ரெண்டு ட்ரக் வந்து வீட்டில் இருக்கு. அந்த ட்ரக்கை வந்து இழுத்து போட்டு அது வழியா வந்து எப்படியாச்சும் வீட்டு மேலே ஏறி மொட்டை மாடியில இருந்து குழந்தைகளை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜும் அவங்க பெரிய பசங்களும் ட்ரை பண்றாங்க. அவங்களோட போதாத காலமா என்னன்னு தெரியல, அந்த ரெண்டு ட்ரக்குமே வந்து ஆன் ஆகல. ஆஸ் இஃப் இட் சீம்ஸ் லைக் யாரோ அந்த ட்ரக்ல வந்து ஏதோ பண்ணி வச்ச மாதிரி இந்த ட்ரக்கே வந்து ஆனே ஆகல. ஸோ பதறி போய் ரோட்ல நின்றுட்டு இருக்க இந்த குடும்பம் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறீங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்க ஒரு டெலிபோன்ல இருந்து கால் பண்ணி எப்படியாச்சும் பக்கத்துல இருக்க ஃபயர் டிபார்ட்மெண்ட் கூப்பிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ இவங்க வீட்டுல இருந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2.5 மைல் தூரத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க வீட்டுல இருந்து டெலிபோன்ல இருந்து கால் பண்ணும்போது ஸோ வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு காலே போகல. ஸோ இவங்களோட டெலிபோன்ல தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெய்பர் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன்ல இருந்து கால் பண்றாங்க. அப்படியும் வந்து அது வந்து அந்த ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்க ஆபரேட்டருக்கு அந்த கால் வந்து கனெக்ட் ஆகல. அண்ட் இது மட்டும் இல்லாம இப்படி ஒரு வீடு வந்து தீப்பத்தி எரியுது அப்படின்னு ரோட்ல போறவங்க பாத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நடுராத்திரி ஒரு 1:30 அந்த டைம்ல நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ரோட்ல போறவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி எத்தனை பேர் கால் பண்ணியோ அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் அந்த ஆபரேட்டர் வந்து அந்த கால் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகல பேசிக்கலி. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் வரல. அந்த வீடு வந்து மொத்தமா அடுத்த ஒரு 45-50 நிமிஷத்துக்கு அந்த வீடு வந்து ஃபுல்லா எரிஞ்சு மண்ணோட மண்ணை அடிச்சு சாம்பல் அடிச்சு. ஓகே, அண்ட் இப்போ இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் எப்போ வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு பொறுமையா வராங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இந்த போலீஸ் எல்லாம் கலாய்க்கிறதுக்காக இந்த சீரியல் படத்துலலாம் வந்து டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, லேட்டாக தான் அவங்க வருவாங்க அந்த மாதிரி. ஸோ அதை விட மோசமாக இருக்கு இது. ஸோ ஒரு வீடு மொத்தமாக 10 எரிஞ்ச அப்புறம் ஸோ ஒரு 10 மணி நேரம் கழிச்சு இவங்க வந்து அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு ஹாயாக வந்திருக்காங்க இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட். இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் பேர் வந்து மோரிஸ் அண்ட் அந்த மோரிஸ் அண்ட் அவங்களோட டீம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த டீமும் வந்து ரொம்ப கம்மியான ஆள் தான் இருந்திருக்காங்க. பிகாஸ் அப்போ வேர்ல்டு வார் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல தேவைப்படுவாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேயே அதிகமான ஆள்கள் இல்லை. ஸோ இருக்கிற ஆள் வரைக்கும் வந்திருக்காங்க, அந்த இடத்த வந்து ஃபுல்லாக அசஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும், அந்த 4 குழந்தைங்க தப்பிச்சாங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட 5 siblings வந்து வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, அவங்க இறந்துட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோரிஸ் வந்து அந்த இடத்த வந்து ஃபுல்லாக அசஸ் பண்ணுறாரு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அவங்க இறந்துருந்தா கூட அவங்க ஆர்கன்ஸ் அவங்க ஸ்கின்லாம் வந்து அப்படியே உருகி போயிருந்தா கூட அவங்க போன்ஸ் அண்ட் ஸ்கல் அதெல்லாம் ரிமைன் ஆகும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுறாங்க. பட் அப்போ தான் ஒரு பெரிய ஆச்சரியம், அவங்களோட போன்ஸ் ஸ்கல் இந்த மாதிரி எந்த விஷயமே வந்து அங்கே கண்டுபிடிக்கப்படலை. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த வீடு எரியும் போது ஒருவேளை மக்கள் அதாவது உள்ள வந்து ஆள் இருந்து அவங்க எரிஞ்சிருந்தா அவங்க எரியற ஸ்மெல்லோ இல்ல அவங்க ஆர்கன்ஸ் வந்து எரியற ஸ்மெல்லோ வெளியே வந்திருக்கும். சோ அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே வந்து அந்த ஃபயர் இன்சிடென்ட் நடக்கும் போது ஏற்படல. சோ இந்த மாதிரி இந்த டைம்ல வந்து மோரிஸ் அதாவது அந்த ஃபயர் டிபார்ட்மெண்டோட ஹெட் வந்து அங்க நிறைய விஷயம் வந்து அசஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜார்ஜ் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த வீட்டுக்கிட்டயோ இல்ல இருக்க பொருளையோ இங்க இருக்கிற இந்த இடத்துல இருக்க பொருளையோ யாரும் வந்து தொடாதீங்க, இது டீடைல் இன்வெஸ்டிகேஷன் குள்ள போகுது அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் 5 நாள் கழிச்சு ஜார்ஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வீட்டை பார்க்க முடியாம ஆப்வியஸ்லி அவர் பெற்ற 5 குழந்தைங்க அந்த வீட்டுக்குள்ள இறந்துருக்கு இல்லையா. ஸோ இதை பார்க்க முடியாம என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு புல்டோசர்ல வந்து நிறைய மண் அள்ளி எடுத்துட்டு வந்து அந்த வீட்டு மேல போட்டு அந்த இறந்து போன 5 குழந்தைகளுக்கும் ஒரு மெமோரியல் கார்டன் மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அங்க உருவாக்க ஆரம்பிச்சிடுறாரு. அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரிஸ் வந்து அவரோட அசஸ்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு, உன்னோட பசங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து எரிஞ்சு போயிட்டாங்க, அவங்களோட போன்ஸ் எல்லாமே வந்து உருக்கி போயிடுச்சு, ஏன்னா அவ்வளவு ஹீட்டா இருந்திருக்கு, அவ்வளவு எரிஞ்சிருக்கும் வீடு. ஸோ அதனால அந்த பசங்க வீட்டுக்குள்ள இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அண்ட் இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு கேஸ் ஆக்கி இதுக்கு வந்து ஜூரிஸ் வந்து ஆன்சர் சொல்லுவாங்க இல்லையா, வேர்டிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4-5 jury சேர்ந்து ஒரு கேஸ்க்கு வந்து இதுதான் தீர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த தீர்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட வீடு எரிஞ்சது காரணம் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஃபியூஸாலதான் வந்து உங்க வீடு ஃபுல்லா தீப்பத்தி எரிஞ்சிருக்கு, அதுக்குள்ள உன்னோட 5 குழந்தைங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவை சொல்றாங்க. பட் இதுதான் ஆக்சுவலி நடந்துச்சா, இல்ல அந்த 5 குழந்தைங்க வந்து இந்த வீட்டுல இருந்து வெளியே போயிட்டாங்களா, இல்ல வேற யாராச்சும் உங்களை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களா, இல்ல இவங்க சொன்ன மாதிரியா அவங்க ஃபுல்லா உருகி இறந்துட்டாங்களா? ஸோ அதுதான் இன்னி வரைக்கும் சால்வ் பண்ண முடியாம இருக்க இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி. பட் இல்ல அந்த பசங்க வீட்டுல எல்லாம் அந்த பசங்களை வந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களோ, ஸோ பேசிக்கலி இந்த வீடு ஃபுல்லா எரியும் போது அந்த பசங்க வீட்டுக்குள்ளே இல்ல அப்படின்ற விஷயத்த வந்து ப்ரூவ் பண்றதுக்கான நிறைய எவிடன்ஸ் வந்து அலாங் த இயர்ஸ் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த எவிடன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, இவங்க சொன்ன மாதிரி அதாவது போலீஸ் சொன்ன மாதிரி ஒருவேளை இவங்க வீடு வந்து நிஜமாலே வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஃபியூஸால தான் வந்து இந்த தீ பத்திக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா, 2 விஷயம். ஓகே, கரண்ட் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நீ தீ பத்திக்கிச்சு, ஓகே,
பட் வீட்டில் இருக்க கரண்ட் எல்லாமே அவுட் ஆகிடும் இல்லையா. பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனி இருக்காங்க இல்லையா, ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஃபயர்ல அவங்க ஸ்டில் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது டீ பற்றிக்கிட்டு இருந்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களோட கிறிஸ்மஸ் லைட்ஸ் அண்ட் இன்னும் ஒரு சில லைட்ஸ்லாம் வீட்டில் ஆனில் இருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் தீ வந்து அதிகமாக பரவ ஆரம்பித்த டைமில் தான் வந்து கரண்ட் ஃபுல்லாக போயிருக்கு அவங்க வீட்டில். அண்ட் நம்பர் டூ, ஸோ ஜார்ஜ் சாடர் வந்து ஏணி வச்சு அவங்க பசங்களை எப்படி வச்சு ஆர்டிக்லேருந்து வெளியே கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏணி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க யூஸ்வலாக வைக்கிற இடத்துல அந்த ஏணியே இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஏணி எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு 75 feet தூரத்துல அந்த ஏணியை யாரோ எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அதாவது தீ பத்திக்கிட்டு எரியும் போது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றதுக்காக இவங்க போய் போன் எடுத்து பேசியிருக்காங்க. பட் அதுல இருந்து லைனே போல அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா. இதுக்கு முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீயை பத்திக்கிட்டு எரியும் போது உங்களோட ஒயர், அதாவது டெலிபோன் ஒயரும் வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு, அதனாலதான் லைன் போல அப்படின்னு சொல்றாங்க. பட் லேட்டரா ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா, உன்னோட டெலிஃபோன், அதாவது ஜார்ஜ் சாடரோட வீட்டுக்கு வர லேண்ட்லைன் டெலிஃபோன் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஒயர் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வேணும்ட்டே இந்த டெலிஃபோன் கேபிள்லாம் சுற்றி வைக்கிற ஒரு போல் இருக்கும்ல, ஸோ அந்த 16 feet போல் மேலே யாரோ ஏறி உங்கள் வீட்டுக்கு வர லேண்ட்லைன் கனெக்ஷன் வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தீ பத்திக்க ஆரம்பிச்சது இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டில் வந்து பிளாக் அண்ட் டேக்கல் அப்படின்னு சொல்லப்படுற, ஸோ பேசிக்லி வந்து வெயிட்டான பொருள்லாம் அதை வந்து கட்டி இழுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை யாரோ திருடிட்டு போறத வந்து பாத்துருக்காங்க. சோ லேட்டரா வந்து இந்த திருடிட்டு போன ஆளை வந்து கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவனுக்கும் இந்த தீ பத்தினதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்துருக்காங்க. சோ அப்ப வந்து அவன் சொல்லியிருக்கான், ஆமாப்பா நான் தான் அதை திருட்டினேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் தான் அந்த ஒயரையுமே கட் பண்ணி விட்டேன். பிகாஸ் நான் என்ன நினைச்சேன், அது வந்து பவர் லைன் அப்படின்னு நினைச்சேன், அதாவது வீட்டுக்கு பவர் வரும் இல்லையா, சோ அந்த லைன் நினைச்சு கட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் வந்து அது வந்து உன்னோட டெலிபோன் லைன் எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னி வரைக்கும் எதுக்கு எவனோ குழந்தை வந்து தீயில தான் எரிஞ்சு போயிருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இதை தொடர்ந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது இறந்த அப்புறம் அது ஃபுல்லா எரிச்சு அதோட போன் வந்து ரிமைன் ஆகுதா இல்ல அதுவும் சேர்ந்து தீல போகுதா அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது எப்பயுமே வந்து அவங்க அந்த அனிமல் எரிக்கும் போது அந்த ஃபிளஷ் மட்டும் தான் எரிஞ்சிருக்கு, பட் அந்த போன்ஸ் அந்த எலும்பு எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் ரிமைன் ஆயிருக்கு. சோ லோக்கல் மார்ச்சுரியில ஒர்க் பண்றவங்க ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து எவ்வளவு ஹீட்ல வந்து இந்த மாதிரி போன்ஸ் போகும் எரிஞ்சு போகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீ வந்து 2000 degrees ஃபாரன்ஹீட்ல 2 hours எரிச்சா கூட போன்ஸ் அண்ட் ஸ்கல் வந்து ரிமைன் ஆகிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மை சொல்லிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க வீடு வந்து எரிஞ்சது கண்டிப்பா 2000 degrees ஃபாரன்ஹீட்ல இருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே பார்த்தாலும் 2 hours எல்லாம் எரியல, வெறும் 40 to 45 minutes ஒரு 50 minutes மேக்ஸிமம் அவ்வளவுதான் இருந்திருக்கு. சோ கண்டிப்பா வந்து அவங்க பசங்க உள்ள இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த தீல அவங்க போன்ஸ் எரிஞ்சு போறதுக்கான சான்ஸே இல்ல. இது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து அந்த தீ பத்தி எரியும் போது ஓகே பக்கத்துல வந்து ஒரு கார்ல நிறைய குழந்தைங்க வந்து இந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு போறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டு சைட்ல நின்று நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தீ பத்தி எரிஞ்சது இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் காலையில வந்து அங்கிருந்து ஒரு சில மைல் தூரத்துல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு டைனர்ல வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதாவும் அந்த குழந்தைங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதாவும் சோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அதை சர்வ் பண்ணிருப்பாங்களா, அந்த லேடி வந்து புளோரிடா ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு கார் அங்க வந்துச்சு, அதுக்குள்ள நிறைய குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்க வந்து வந்து சாப்பிட்டு போனாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஒரு கொஞ்சம் மாசம் முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்திருக்காங்க. ஓகே சோ இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு இவங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. சோ ஒரு சண்டேல அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சொல்லியிருக்காங்க, நீ வந்து நாசமா போயிடுவோம், வீடு வந்து எரிஞ்சு போயிடுவோம், குழந்தைங்க எல்லாம் வந்து தொலைஞ்சு போயிடுவாங்க, சோ இந்த மாதிரி நிறைய சாபம் விட்டு போயிருக்காங்க. சோ அந்த டைம் வந்து ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜார்ஜ் இருக்காரு இல்லையா, இவர் வந்து பேசிக்கலி இத்தாலியை சார்ந்தவர். ஓகே இவர் வந்து யூஎஸ்ல வந்து இப்ப வாழ்றாரு, பட் இவர் வந்து அந்த இத்தாலி கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நிறைய புரட்சி வந்து பண்ணிருக்காரு. சோ ஆப்வியஸ்லி இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற ஏதோ ஒரு சப்போர்ட்டர்ஸ் ஆப்வியஸ்லி இவர் பிடிக்காம இருக்கும் இல்லையா, ஏன்னா இவர் வந்து நிறைய அவங்களை கிரிட்டிசிசம் பண்றாரு, நிறைய எதிர்த்து பேசுறாரு. சோ இவரை வந்து மிரட்டுறதுக்காக சும்மா வீட்டுல வந்து இந்த மாதிரி தான் பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. பட் லேட்டரா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்களோட இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது அதுக்கு வந்து ஜூரி ஆஃப் பீப்பிள் வந்து அதுக்கு வந்து தீர்ப்பு சொல்லுவாங்களே, அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்டா வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் விட்டுட்டு போனார் இல்லையா, சோ இந்த ஆளும் அந்த ஜூரியில ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஜார்ஜ் ஃபேமிலி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சிசி டென்ஸ்லி அப்படின்ற ஒரு பிரைவேட் இன்வெஸ்ட்
இன்வெஸ்டிகேட்டர் இந்த விஷயத்தை இந்த கேஸை வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவர் வந்து ஒரு சில விஷயம்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுலதான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏஜென்ட் இருக்கா இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவர் வந்து ஒன் ஆஃப் த ஜூரி மெம்பர்ஸ். இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு என்ன அப்படின்னா, இந்த மாரிஸ் இருக்கா இல்லையா, அதாவது அந்த ஃபயர் டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆஃபீஸர், ஸோ அவர் வந்து அந்த சைட்ல வந்து ஒரு ஹியூமன் ஹார்ட்டை கண்டுபிடிச்சதாகவும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது, அண்ட் அந்த ஹார்ட்டை வந்து ஒரு இடத்துல பரி பண்ணிருக்கதாகவும் ஒரு விஷயம் வந்ததா கேள்விப்பட்டாங்க. அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜார்ஜ் அண்ட் ஜெனி போய் அவர்கிட்ட மாரிஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்தை கேட்கும்போது, அவர் கூட்டிட்டு போய் எங்க புதைச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு இடத்த வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அதை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஹார்ட் மாதிரி ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா அசஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பீஃபோட லிவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து சுடல், அதாவது நெருப்பிலேயே படாத ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்க ஒரு பீஃபோட லிவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து 1949 ஜார்ஜ் ஃபேமிலி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பத்தாலஜிஸ்ட வந்து கூப்பிட்டு அந்த இடத்த வந்து அந்த சைட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் போது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து போன்ஸ், அதாவது வெட்டி பிளேஸ், அதாவது ஸ்பைனல் கார்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு போய் அவங்க அசஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, இந்த வெட்டி பே வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து உள்ளதுதான், பட் இது வந்து ஒரு 16-17 வயசு பையனுக்கு உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தொலைஞ்சு போன 5 பசங்களை பெரிய பையனுக்கே வந்து 14 வயசு தான், பட் இவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16-17 வயசு பையனோடது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இஃப் யூ ரிமெம்பர், ஸோ அதாவது வந்து அந்த மெமோரியல் கட்டுறதுக்காக அவர் வந்து நிறைய மண்ணெல்லாம் அள்ளி எடுத்துட்டு வந்து அந்த சைட் மேல போட்டார் இல்லையா. ஸோ நீ வந்து ஒரு இடத்துல இருந்து மண்ணை அள்ளிட்டு வந்தல, ஸோ அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கு, மத்தபடி இது உன்னோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து FBI வந்து இந்த கேஸ் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அப்ப FBI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து லோக்கல் நியூஸ், ஓகே, எங்களோட ஜூரிஸ்டிகேஷன்ல வராது, பட் அதையும் தாண்டி உனக்கு ஹெல்ப் பண்ண நாங்க ரெடியா இருக்கும், பட் அதுக்கு வந்து உங்களோட லோக்கல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு ஒத்துழைக்கணும், அவங்க விரும்பினாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து நாங்க ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி FBI சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த லோக்கல் போலீஸும் சரி, அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் சரி ஒத்துழைக்கல. ஸோ FBI-ஆல இந்த கேஸ் வந்து எடுத்துக்க முடியல. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது உங்க கேஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வந்து கோர்ட்டுக்கு வரைக்கும், அதாவது கவர்மெண்ட் வரைக்கும் போய் கோர்ட் ஹியரிங்லாம் இதுக்கு வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது வீடு வந்து எரிஞ்சது காரணம் உங்களோட எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் தான், ஓகேவா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பசங்களாம் அந்த வீட்டுக்குள்ளே இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து ஹோப்லெஸ், இதுக்கு மேல இதுக்கு எந்த முடிவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் என் பண்றாங்க. பட் இதுல ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, எல்லாரும் சொல்றது என்னன்னா, எலக்ட்ரிக்கல் ஃபியூஸாலதான் உங்க வீட்டுல தீ பத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்சிடென்ட், அதாவது அந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி அந்த ஃபயர் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான், ஒரு வீட்டுல வந்து புதுசா ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காரு. அண்ட் அதுக்காக ஒரு வீட்டுல இருக்க மொத்த எலக்ட்ரிக்கல் யூனிட்டையுமே வந்து கரெக்ட் பண்ணிருக்காரு. ஸோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துட்டு, கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்துட்டு, ஓகே வீட்டுல எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சைன் ஆஃப் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்காது அப்படின்றது தான் நிச்சயம். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த இன்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட் நடந்து பல மாசம் கழிச்சு அந்த ஒய்ஃப் இருக்காங்களே, அந்த வீட்டு பக்கத்துல ஒரு கிரீன் கலர்ல ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ லேட்டரா தான் அது கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் கிரனேட், அதாவது அப்ப வந்து வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருந்த இல்லையா, ஸோ அது கையில இருந்து தூக்கி போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு பைனாப்பிள் பாம் இது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஸோ 12 மணிக்கு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டு மேல ஏதோ ஒன்று விழுந்து அப்படி உருண்டு போற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டு இல்லையா, ஸோ இந்த கிரனேட் தான் அது. ஸோ இதுல இருந்து அவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, ஜார்ஜும் ஜெனியும், ஸோ கண்டிப்பா வந்து யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டு மேல வேணும் ஃபயர் காஸ்ட் பண்ணிட்டு நம்ம பசங்களை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது யார் பண்ணிருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது, இவர் வந்து பாலிட்டிஷியன்ஸ் நிறைய எதிர்த்து கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, ஸோ அதனால இவரை வந்து அடக்கிறதுக்காக, ஸோ அந்த பாலிட்டிஷியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றவங்க தான் கண்டிப்பா வந்து நம்மளை இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீட்டுல வந்து ஒரு பெரிய, அதாவது அந்த வீட்டை வந்து ஒரு மெமோரியல் கார்டனா மாத்தினாங்க இல்லையா, ஸோ அந்த வீட்டுல வந்து ஒரு பெரிய பேனர் எழுப்புறாங்க. அந்த பேனர் எழுப்பி அதுல வந்து அவங்களோட 5 பசங்க அந்த இறந்து போன அவர் கிட்னாப் பண்ணப்பட்ட அந்த 5 பசங்களோட போட்டோ வந்து ஒட்டுறாங்க. ஒட்டிட்டு இதுல இருக்க ஒருத்தர் எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு சொன்னா கூட உங்களுக்கு $5,000 அந்த காலத்திலேயே $5,000 வந்து ரிவார்டா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேனரை வந்து எழுப்புறாங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் வருஷத்துல என்ன ஆகுது, அதே மாதிரி ஒரு பேனரை வந்து இன்னும் பக்கத்து தெரு, இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான ஸ்ட்ரீட்ஸ்லயும் வந்து ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக போக காலம் போக போக இந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு, இங்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனர் நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பாத்துட்டு போற அளவுக்கு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே ஆயிடுச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அலாங் தி ஏஜ் வந்து உங்களுக்கு நிறைய துப்பு கிடைக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30 வயசு பையனோட போட்டோ உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அது பாத்தீங்கன்னா, அதாவது அந்த இறந்து போன அவர் தொலைஞ்சு போன அவங்களோட பையன் மாரிஸோட போட்டோ மாதிரியே இருக்கு. அண்ட் அவங்க பேரண்ட்ஸும் பயங்கரமா கன்வின்ஸ் ஆயிடுறாங்க, இது கண்டிப்பா மாரிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாம இறந்து போன அவங்களோட பொண்ணு மார்த்தா வந்து பல வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு கான்வென்ட்ல வந்து படிச்சுட்டு இருக்கதாகவும், இல்ல ஏதோ ஒரு சர்ச்ல வந்து நர்ஸா இருக்கிறாவும், இந்த மாதிரி நிறைய விஷயம் கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய நியூஸ் உங்க காதுக்கு வருது. பட் இதெல்லாம் வந்து தேடி உங்க பேரண்ட்ஸ் பின்னாடி போகும்
போகும்போது இந்த மாதிரி யாருமே ஆக்சுவலி அவங்களால அங்க பார்க்க முடியல. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பர்சன் அங்க இருந்தாலும் யாரும் அவங்கள வந்து அந்த பர்சன் வந்து பார்க்க விடல. சோ இந்த மாதிரி நிறைய கஷ்டத்துக்கு நடுவுல தான் அவங்க லைஃப் போயிட்டு இருந்திருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1969 ஜார்ஜ் வந்து இறந்து போயிடுறாரு. ஜார்ஜ் இறந்து போன அப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்களோட வைஃப் ஆன ஜெனி வந்து 1989 இருக்கிறாங்க. பட் அந்த 20 இயர்ஸ் கேப்ல பாத்தீங்கன்னா தினமும் வந்து இந்த மெமோரியல் கார்டன் போறது ஆர் இந்த கேஸ் பத்தின ஏதாவது துப்பு கிடைச்சா அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது. சோ இந்த மாதிரி அவங்களோட லைஃப் போயிடுச்சு. சோ இந்த கதையில இருந்து நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சோ கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு கிரைம், இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், இது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி அப்படின்னு பாக்குறத விட தன்னோட 5 குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு தெரியாத ஒரு பேரண்ட்ஸோட தவிப்பு தான் இதோட ஹோல் கதை. நான் இதை அப்படிதான் பாக்குறேன் ஆப்வியஸ்லி. சோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. சோ கண்டிப்பா வந்து இந்த கதையை கேட்ட அப்புறம் இதுல என்ன உண்மை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ ஒருவேளை நிஜமாலே உங்க பசங்க வந்து கிட்னாப் ஆயிருக்காங்களா, இல்ல அந்த பசங்க நிஜமாலே வந்து போன் வரைக்கும் மெல்ட் ஆகிற அளவுக்கு ஒரு ஹீட்ல மாட்டி வந்து அந்த வீட்டுக்குள்ளே இறந்துருக்காங்களா, இதுல உங்களோட கண்ணோட்டம் என்ன அப்படின்றத கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஹிட் தட் பெல் ஐகான் அண்ட் ஆல்சோ கண்டிப்பா மறக்காம share this with your friends and also follow me on Instagram. Okay, until then it's a girl, Shruti Namadhan.